கோப்பியம் உண்மையும் பின்னணியும். வணக்கம். நம்ம வாழ்க்கையில் மாத தவணை செலுத்தி தான் இன்றைக்கி எல்லா பொருட்களையும் வாங்குகிறோம். அந்த மாதிரியான ஒரு நிலைமைக்கு நம்ம தள்ளப்பட்டுட்டோம். அதனால் சாமானியர்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறத பற்றியும், மக்களுடைய உயிர் காக்கக்கூடிய மருத்துவத்துறையே அதிர வைக்கும் விதமாக போலி மருத்துவ கல்வி சான்றை உருவாக்கி பல கோடி ரூபாய் மோசடியில் ஈடுபட்ட அதிர்ச்சிகரமான சம்பவத்தை பற்றி தான் இன்றைய கோப்பியம் நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். லோன் வசூலிக்க சென்றவரை நாய் விட்டு கடிக்க வைத்த பயங்கரம். ஒருதலைபட்சமாக செயல்படுவதாக போலீசார் மீது கணவர் புகார். கோவையில் தனியார் நிதி நிறுவன கலெக்ஷன் ஏஜென்ட்கள் மாத தவணை வசூலிக்க போனப்போ வீட்டில் வளர்க்கக்கூடிய அந்த வளர்ப்பு நாயை விட்டு ஒரு பெண் கடிக்க விட்டுட்டாங்க அப்படின்னு அவங்கள கைது பண்ணியிருக்கிறாங்க. அந்த அதிர்ச்சிகரமான சம்பவத்தில் இருக்கக்கூடிய உண்மை என்ன, அதனுடைய பின்னணிங்கிறத இப்போ பார்க்கலாம். பணத்தேவைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் கடன் வாங்காதவர்கள் யாருமே இருக்க முடியாது என்பதை உணர்ந்த நிதி நிறுவனங்கள் மக்களின் பணத்தேவைகளை பூர்த்தி செய்யும் விதத்தில் கடன்களை வழங்கினாலும் அதனை வசூலிக்கும் போது ஏற்படும் கலேபரங்கள் ஏராளம். அதில் கடனை வசூலிக்கும் முயற்சிகளில் பலர் உயிரையே மாய்த்து கொண்ட சம்பவங்களும் அரங்கேறியிருக்கும் நிலையில் கோவையில் தனியார் நிதி நிறுவன கலெக்ஷன் ஏஜென்ட்கள் மாத தவணையை வசூலிக்க சென்ற போது நாயை விட்டு கடிக்க வைத்ததாக பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கும் சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அந்த சம்பவத்தில் கடந்த 5ஆம் தேதி கோவை போத்தனூர் காவல் நிலையத்தில் அதே பகுதியைச் சேர்ந்த தனியார் ஃபைனான்ஸ் நிறுவனத்தின் கலெக்ஷன் ஏஜென்ட்களான ஜெகதீஷ் மற்றும் ஃபைனான்ஸ் நிறுவனத்தின் ஏரியா மேனேஜர் சரவணன் மற்றும் சுரேஷ் ஆகியோர் ஒரு புகாரை அளித்துள்ளனர். அதில் வெள்ளலூர் பகுதியைச் சேர்ந்த மணிகண்டன் என்பவரது மனைவி தர்ஷனா கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு தனியார் ஃபைனான்ஸ் மூலம் கார் வாங்கிய நிலையில் கடந்த 20 மாதங்களாக காருக்குரிய மாத தவணையை செலுத்தாமல் இருந்ததால் அதனை வசூலிக்க அவர்களுடைய வீட்டிற்கு சென்ற போது தர்ஷனாவிற்கும் ஃபைனான்ஸ் நிறுவனத்தாரிற்கும் இடையே வாக்குவாதம் நிகழ்ந்ததாகவும், அதில் தர்ஷனா பணத்தை கொடுக்காமல் தகாத வார்த்தைகளால் பேசி தகராறு செய்ததைத் தொடர்ந்து வளர்ப்பு நாயை கழற்றிவிட்டு ஃபைனான்ஸ் நிறுவனத்தாரர்களை கடிக்க செய்துள்ளார் என்றும், நாய் கடித்ததில் காயமடைந்த ஃபைனான்ஸ் நிறுவனத்தினர் அங்கிருந்து தப்பி ஓடி வந்ததாக போத்தனூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததாக கூறப்படுகிறது. பின்னர் புகாரின் பேரில் மணிகண்டனின் மனைவி தர்ஷனாவின் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் அவரை கைது செய்துள்ளனர். தமிழகத்தில் பல இடங்களில் நிதி நிறுவன ஊழியர்களின் கரார் நடவடிக்கைகள், தகாத வார்த்தைகள், தாக்குதல்கள் என பல அத்துமீறல்களால் பலர் தற்கொலையே செய்து கொண்ட சம்பவங்களும் அரங்கேறியிருக்கும் நிலையில் பணம் வசூலிக்க சென்ற தனியார் நிதி நிறுவன ஊழியர்கள் மீது நாயை ஏவி கடிக்க வைத்ததாக கூறப்பட்ட சம்பவம் பலரிடையேயும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியது. பணம் வசூலிக்க சென்ற தனியார் நிதி நிறுவன ஊழியர்கள் மீது நாயை ஏவி கடிக்க வைத்ததாக கூறப்பட்ட சம்பவம் பலரிடையேயும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியது. அதில் வளர்ப்பு நாய் கடித்ததில் தனியார் நிதி நிறுவன ஊழியரான ஜெகதீஷிற்கு உடலில் பல இடங்களில் காயம் ஏற்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் கூறப்பட்டது. இதனால் அவரை தொடர்பு கொள்ள முயன்ற போதும் கூட அவர் மிகுந்த மன உளைச்சலில் இருந்ததால் நம்மை தொடர்பு கொள்ள மறுக்கவே அவரது பாதிப்புகளை குறித்து அறிய முடியாத சூழலில் கைதான தர்ஷனாவின் கணவர் மணிகண்டனோ போலீசார் ஒருதலைபட்சமாக செயல்படுவதாக கூறுவது பல்வேறு சந்தேகங்களை ஏற்படுத்துகிறது. 3 டைப் ஆஃப் ஃபைனான்ஸ் நம்மள்ட்ட இருக்குது. ஒன்று வந்து நேஷனலைஸ் பேங்க், ஆர்பிஐயால் அங்கீகரிக்கப்பட்ட வங்கிகள் இருக்குது. இன்னொன்று என்பிஐ, நான் பேங்கிங் ஃபினான்ஸ் சிஸ்டம் இருக்குது. இன்னொன்று உள்ளூரில் இருக்க வட்டி கொடுக்குற, அதாவது மார்வாடிகள் மற்றும் உள்ளூர் ஃபினான்ஸ், இந்த மாதிரியான வங்கிகள் இருக்குது. இப்போ இவங்க ஃபைனான்ஸ் வந்து பலவாறு கொடுக்குறாங்க. தனிநபர் கடன், கார் லோனு, வீட்டு லோனு, இப்படி எல்லாத்துக்குமே லோன் இருக்குது. படிக்கிறதுக்கே இஎம்ஐ ஆப்ஷன் இருக்குது. இப்படி இருக்குது. இந்த லோனில் பேங்கிங் வந்து லோன் கொடுக்குறதோடு சரி, அதை வசூல் பண்ணுறதுக்கு தனியார் ஏஜென்சி இருக்காங்க. அவங்க பக்கெட்டுன்னு சொல்லுவாங்க. பக்கெட் 1, பக்கெட் 2, பக்கெட் 3, 18 பக்கெட் வரையும் போகும். இப்போ அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கெஞ்சி கேட்பாங்க, அப்புறம் மிஞ்சி கேட்பாங்க, கெட்ட வார்த்தை இதெல்லாம் போக வீட்டில் வந்து மிரட்டுறது, உருட்டுறது, எல்லா வேலையும் செய்வாங்க. இல்லாத பொய்யெல்லாம் சொல்லுவாங்க அவங்க. இது போக சீசிங் பண்ணுறது, இது போக இப்போ அதிநவீனமாகலாம் மிரட்டுறாங்க. உங்கள் ஃபோட்டோவையும் ஆபாசமாக க்ரோப் பண்ணி நாங்கள் வச்சு வெளியிடுவோன்னு மிரட்டுற ஃபோன் கால்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டு, அந்த அடிப்படையில் தான் இப்போ நீங்கள் சொன்ன வழக்கம். இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க பணம் போய் கேட்டிருக்காங்க. கோவிட்டோட இவங்க கார் வாங்கியிருக்காங்க. கோவிட்டோட கார் வாங்கி
கார் லோன் சரியாக இவங்களால் கட்ட முடியலை. ஏன்னா கொரோனாவுக்கு பிறகு நிறையா பேர் இங்கே திவாலாகிருக்காங்க. பெரிய பெரிய வங்கிகளே திவாலாகிருக்கு, தனிநபர் திவாலா வருது என்ன இருக்குது. இவங்களால் லோன் கட்ட முடியலை. இவங்க படத்தை கேட்டு கேட்டு பார்த்துட்டு கடைசியாக நாயை விட்டு கடிக்க வச்சாங்க அப்படின்னு சொல்லி இவங்களாவே ஒரு கட்டுக்கதையை கிளப்பி நாய் கடிச்சதாக க்ரியேட் பண்ணி லோன் வாங்குறது அவங்க ஹஸ்பண்டு. பார்த்தா அவங்க பொண்டாட்டியும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் விசாரிக்கக்குள்ளதான் தெரியுது இந்த நாய் கடித்தது இது எல்லாமே ஃபினான்ஸ் கலெக்ஷன் ஏஜென்சிஸ் செய்த பொய். ஏன்னா இது உண்மை இல்லை. இவங்களாவே க்ரியேட் பண்ணி இந்த டாகெல்லாம் கட்டமைச்சு இந்த டாகெல்லாம் கொண்டு வந்து நாயை விட்டு கடிக்க வச்சாங்கன்னு ஒரு ஃபேக்காக ஒரு கம்ப்ளைண்ட் ரெடி பண்ணி போலீஸை வச்சு எஃப்ஐஆர் போட வச்சு வழக்கு பதிவு செய்திருக்கிறாங்க. இது முற்றிலும் பொய். அடுத்த கட்ட விசாரணை இல்லை. லோன் கட்டாததுனால கலெக்ஷன் ஏஜென்சிஸ் இந்த மாதிரி செட் பண்ணாங்கங்கிற உண்மை பிறகு தான் மக்களுக்கு வெளிச்சத்துக்கு வருது. இப்போ ஜென்ரலாக சொல்லப்போனால் இந்த கலெக்ஷன் ஏஜென்சிகிட்ட கொஞ்சம் கூட கருணை இருக்காது. பணம் வாங்கினவங்களை கடங்காரனாக தான் பார்ப்பாங்க. பணத்தை வாங்கிட்டு ஏமாற்றிட்டாங்கன்னு என்னமோ இந்த பணத்தை வசூல் பண்ணி கொடுத்தா தான் பேங்கை தூக்கி நிப்பாட்டுற மாதிரி இவங்களோட ஃபீல். ஆனால் இவங்களுக்கு சின்ன கமிஷன் கிடைக்கும். இவ்வளோ பணம் வசூல் பண்ணி கொடுத்தா இவ்வளோ கமிஷன். ஏன் லோனில் அஃபெக்ட் ஆகாதவங்க யார் இருக்கா? இன்க்ளூட் மை செல்ஃப். எல்லாருமே இங்கே லோனில் அஃபெக்ட் ஆகிருப்போம். அவங்களோட ரிவென்ஜ் எல்லாம் தாங்க முடியாது. அஸ் எ லாயராக நான் சொல்கிறேன், ஒரு லாயர் ஒரு போலீஸ்மேன் இவங்களே அதை டிஃபெண்ட் பண்ண முடியாது அவங்களோட அட்டாக் மோட. மாதத்தவணை கடனை வசூலிக்க சென்ற தனியார் நிதி நிறுவன ஊழியர்களை மணிகண்டனின் மனைவி தர்ஷனான்றவங்க நாய்களை ஏவி கடிக்க வச்சதுக்காக போலீஸாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. இந்த நிலைமையில் அவருடைய கணவரோ போலீஸார் ஒருதலை பட்சமாக வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்கன்னு சொல்லக்கூடியதை பற்றி. கோவையில் நாயை விட்டு கடிக்க விட்டதாக பெண் கைது செய்யப்பட்ட விவகாரத்தில் போலீசார் ஒருதலை பட்சமாக வழக்கு பதிவு செய்திருப்பதாகவும், வீட்டில் வளர்க்கக்கூடிய நாய் யாரையும் கடிக்காது என பெண்ணின் கணவர் மணிகண்டன் பரபரப்பை ஏற்படுத்தினார். அதில் மணிகண்டன் கடந்த 2020 தனியார் ஃபைனான்ஸ் மூலம் கார் வாங்கிய போது காருக்கு முன்பணமாக 110,000 ரூபாய் செலுத்திய நிலையில் தற்காலிக வாகன எண் மட்டுமே கொடுத்ததாகவும், மாதந்தோறும் 10,700 என 22 மாதங்கள் வாகனத்திற்கு தவணை தொகை தவறாமல் கட்டி வந்த நிலையிலும் வாகனத்திற்கு நிரந்தர பதிவு எண் கொடுக்காமல் தாமதித்து வந்ததால் மாதந்தோறும் செலுத்தி வந்த தவணையை நிறுத்தியுள்ளார். இதனால் அவர்களது வீட்டிற்கு சென்ற நிதி நிறுவனத்தார் கட்ட வேண்டிய மாதாந்திர தவணை தொகையை வட்டியுடன் சேர்த்து கட்ட வேண்டும் என கூறியுள்ளனர். ஆனால் பதிவு எண் தராமல் தாமதப்படுத்தியது நிதி நிறுவனத்தின் தவறு என்பதால் வட்டியை கட்ட முடியாது என தெரிவித்துள்ளனர். இதனால் நிதி நிறுவன ஊழியர்களுக்கும் மணிகண்டனுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. ஒரு கட்டத்தில் அந்த வாக்குவாதம் முற்றிய நிலையில் வாகனத்தை நிதி நிறுவனத்தினர் எடுத்துச் செல்ல வந்ததாக கூறப்படுகின்றது. இந்நிலையில்தான் மணிகண்டன் வாகனத்தை எடுத்து பத்திரமாக வேறொரு இடத்தில் நிறுத்தி வைத்த போது நிதி நிறுவன ஊழியர்கள் அங்கிருந்து மணிகண்டனின் மனைவி தர்ஷனாவிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாகவும், ஒரு கட்டத்தில் வாக்குவாதம் முற்றிய நிலையில் தர்ஷனாவை ஃபைனான்ஸ் நிறுவனத்தினர் கழுத்தை பிடித்ததாகவும் கூறப்படுகிறது. மேலும் இந்த கலேபரத்தில்தான் அங்கிருந்த வளர்ப்பு நாய் ஃபைனான்ஸ் நிறுவனத்தினரை தள்ளிவிட்டதாகவும், ஆனால் உண்மையை மறைத்து ஒருதலை பட்சமாக போலீசார் வழக்கு பதிவு செய்து தனது மனைவியை கைது செய்துள்ளனர் என்று கூறியுள்ளார். இன்னொன்னுங்க, கார் வாங்கினது என்னோட பேர்ல இருக்குது, மணிகண்டன் பேர்ல டாக்குமெண்ட் இருக்குது, லோன் என்னோட பேர்ல இருக்குது. நான் நீங்க சொல்ற மாதிரி நான் கார் எடுத்துட்டு போனதாவே இருக்கட்டும், நான் கார் எடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் என் மனைவி நீங்க என்ன பிரச்சனை பண்ணீங்க? மனைவி நீங்க வாக்குவாதம் பண்றீங்க, மனைவி நீங்க தாக்குனீங்க, என் மனைவியோட குறவழியில் கை வச்சது யாரு? ஒரு நாய் எங்க நாய் கடிச்சதாவே நீங்க உங்க பாஷைக்கே நீங்க வரேன். ஒரு வளர்த்த எஜமான் மேல கை குறவழியை பிடிச்சி நசுக்குன்னா நாய் குறுக்க வர தடுக்கதானே செய்யும், அது இயல்பு தானே. ஆனால் என் நாய் அதை செய்யலை. அது நாய் செஞ்சிருந்தாலும் தப்பில்லைன்னு நான் சொல்ல வரேன். இப்போ எப்படி நீங்கள் வந்து இவ்வளோ அழகாக ஃப்ரேம் பண்ணி ஒரு பொம்பளையை கார்னர் பண்ணுறீங்க? உங்களுக்கும் அந்த பொம்பளைக்கு என்ன பிரச்சனை இருக்குது? ஏன் போலீஸும் ஒரே சைடு கார்னர் பண்ணுறாங்க, என்ன பிரச்சனை? எதை வந்தாலும் உண்மையை பேசணும்ல. மணிகண்டன் மேலே பிரச்சனை இருந்தால் மணிகண்டன் தான் நீங்கள் ஆக்ஷன் எடுக்கணும். சரி, இப்போ மணிகண்டன் வந்து நான் கார் விட்டு வச்சு நான் வெளியில் வந்துட்டேன், உங்கள் மேலே எஃப்ஐஆர் போடலன்னு சொல்லி சொன்னாங்க. சரி ஓகேங்க, நீங்கள் போடல, நாய் கடிச்சதுக்கு முடிந்த எஃப்ஐஆர்னு சொன்னாங்க. வீட்டுக்குள்ளே எந்த சம்பவமே இங்கே நடக்கலைங்க. வீட்டுக்கு முன்னாடி வீட்டுக்குள்ளே யாருமே வரல. அவங்க நின்றுட்டு இருந்தது என் வீட்டு 6 மணிலேருந்தே நோட்டம் விட்டுருந்தாங்க, காலையில் 6 மணிலேருந்தே. அதுவே ஒரு பாதுகாப்பு அச்சுறுத்தல். இந்த பிரச்சனைக்காக தான் நான் சிங்காலூர் ஸ்டேஷன்லேயும் ஒரு புகார் மனு எழுதி கொடுத்துட்டு வந்தேன். அதுக்கப்புறம் அவங்க போலீஸ் வார்ன் பண்ணதுக்கப்புறம் நான் மேற்கொண்டு அந்த என்கொயரிக்கும் போகலை, அது எதையும் நாங்கள் பார்க்கல. ஒரு தடவை போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கூப்பிட்டாங்க, சார் நாங்கள் செட்டில்மெண்ட் முடிச்சுக்கலான்ட்டு இருக்கோம், நாங்கள் சொல்லி முடிச்சிட்டோம். ஆனால் இன்னும் சம்பவம் நடந்தது எங்கேன்னா, என் வீட்டிலேருந்து 100 மீட்டருக்கு அந்த பக்கம் எங்களோட விநாயகர் கோயில் இருக்குது, நகரோட விநாயகர் கோயில் இருக்குது.
அந்த விநாயகர் கோயில்கிட்ட தான் யாருமே இல்லாதது. இந்த எங்கள் ஒய்ஃப் கிட்ட வந்து இவங்க மூணு பேர் தகாத மூணு நடந்துக்க முயற்சி பண்ணாங்க. ஒய்ஃப் மேலே குறவழி மேலே கை வச்சாங்க, வாடி போடின்னு உரிமையில் பேசினாங்க. சும்மா எதுக்கு தர்ஷனா வந்து வந்திருக்கிற கலெக்ஷன் ஏஜென்ட் வந்து அவங்க நாய் விட்டு கடிக்க வைக்கணும், எதுக்கு அவங்கள தகாத வார்த்தை பேசட்டும். 20 மாதமாக வராங்க, 20 மாதமாக கிடைக்காத வாங்கி தான் இப்போ கிடைக்குதா? 20 மாதமாக இந்த வீட்டுக்கு யாருமே கலெக்ஷன் வந்தது இல்லையா? அவங்க மேனேஜர்ஸ் உள்ள உட்காந்து பேசுறது இல்லையா? இதெல்லாம் இல்லைன்னு மகேந்திரகாரங்க சொல்ல சொல்லுங்க பார்ப்போம். மேலும் தங்களுடைய நாய் யாரையும் கடிக்காது எனவும், இந்த சம்பவம் அனைத்துமே வீட்டிற்கு வெளியே தான் நடந்தது என்றும் கூறும் அவர், இதற்கு முன்பு இது தொடர்பாக சிங்காநல்லூர் காவல் நிலையத்தில் ஃபைனான்ஸ் நிறுவனத்தின் மீது புகார் அளித்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. ஆனாலும் போலீசார் நிதி நிறுவனத்திற்கு ஆதரவாக வழக்கு பதிவு செய்து நடைபெறாத சம்பவங்களை வழக்கில் சேர்த்திருப்பதாகவும், போலீசார் ஒருதலைபட்சமாகவே நடந்து கொண்டதாக குற்றம் சாட்டியுள்ளார் மணிகண்டன். இதனால் இந்த சம்பவத்தால் கோவையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வாங்கின கடனை அந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே கட்ட தவறுறப்போ வங்கிகளே கடனை வசூலிக்கிறதுல மனிதாபிமானமே இல்லாமல் இன்றைக்கெல்லாம் செயல்பட்டுருக்குறாங்க. இந்த நிலைமையில் தனியார் நிதி நிறுவனங்களின் வசூலிக்கும் விதத்தை பற்றி நம்ம சொல்லவே தேவையில்லை. அதனால் போதும் அப்படிங்கிறக்கூடிய ஒரு, அதாவது போதுன்ற மனமே பொன் செய்யும் மருந்து அப்படின்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி தேவையில்லாமல் கடன் வாங்கி விபரீதத்தில் சிக்கிக்காமல் முடிஞ்ச வரைக்கும் கடனை வாங்காமல் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. கோப்பியம் உண்மையும் பின்னணியும்.